हेलो स्टूडेंट्स, वेलकम टू हिबा मैक्स एक्सरसाइज 4.5 8th स्टैंडर्ड मैक्स ला 8th क्वेश्चन पाकलाम. पी एंड क्यू कैन डू अ पीस ऑफ वर्क इन 12 डेज एंड 15 डेज रेस्पेक्टिवली. सो पी वंदे 12 डेज ला मुड़िकरांगा, क्यू वंदे 15 डेज ला मुड़िकरांगा. पी स्टार्टेड द वर्क अलोन एंड देन आफ्टर 3 डेज क्यू जॉइंड. सो फर्स्ट वंदे पी दा स्टार्ट पण्रांगा, मून नाले वेले मुच्चिड्रांगा, मून नाल वरिके वेले सेंजिट्रांगा, अदुक्कप्पुरम क्यू अवंगा कूड जॉइन पण्रांगा. वित् हिम टिल द वर्क वॉज कम्प्लीटड हव लांग डिड द वर्क लास्ट. सो वर्क मुड़े वरी रे सर्दा वे पाकड़ा यो ना वर्क से अब पाकूम. सो पी कैन डू अ पीस ऑफ वर्क इन 12 डेज इलिंगा. सो अभी 1/12 एंड क्यू कैन डू अ पीस ऑफ वर्क इन 15 डेज अभी 1/15 इलिंगा. पीयो वैल्यू 1/12 क्यूवो वैल्यू 1/15. இப்போ நான் டோட்டல் ஒர்க்கை எப்படி எடுத்துக்கிறேன்னா 1 எடுத்துக்கிறேன். அப்போ ஆல்ரெடி பி வந்து 3 நாள் வேலை பார்த்துருக்காங்க இல்லையா, அது முதல்ல முடிச்சிடலாம். 3 × 1/12 3/12 கேன்சல் பண்ணாதீங்க, லாஸ்ட்டில் அது செய்யலாம். இப்போ பி வந்து ஆல்ரெடி 3/12 ஒர்க்கை முடிச்சிட்டாங்க. இப்போ பேலன்ஸ் இருக்க ஒர்க்கை தானே ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கிறாங்க. அப்போ ரிமைனிங் ஒர்க் எப்படி கண்டுபிடிக்கணும், டோட்டல் ஒர்க்லேருந்து பி எவ்வளோ செஞ்சுருக்காங்களோ அதை மட்டும் மைனஸ் பண்ணும். ஸோ 1 − 3/12 12 × 12 12 − 3 வந்து 9 9/12 இது வந்து ரிமைனிங் ஒர்க். இப்போ பி அண்ட் க்யூஸ் 1 டேஸ் ஒர்க் எப்படி கண்டுபிடிக்கிறது, பியோட ஒர்க் ப்ளஸ் க்யூவோட ஒர்க். அப்போ 1/12 ப்ளஸ் 1/15 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ டினாமினேட்டர் ஈக்குவல் அல்ல, க்ராஸ் மல்டிபிள் பண்ணலாம். 15 1 × 15 ப்ளஸ் 12 1 × 12 12 × 15 செஞ்சு பார்த்துடலாம். 12 5 = 60 ஒரு 0 ஆட் பண்ணிடணும். 2 1 1 0 6 + 2 8 1 அப்படி எழுதலாம். 180. ஸோ இப்போ 15 + 12 / 180 15 + 12 எவ்வளோ, 27. எப்படி தெரியுமா, 15 12 5 + 2 7 1 + 1 2 27 / 180. இப்போ இதை வந்து நான் 3 டேபிளில் டிவைட் பண்ண போகிறேன். 3 9 = 27 அண்ட் 3 6 = 18 அந்த 0 அப்படி எழுதிடலாம். கரெக்ட் தானே, 3 6 = 18 அந்த 0 அப்படி எழுதிடலாம். ஸோ ஃபைனலாக நமக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கிற ஒர்க் வந்து 9/60 கிடைக்குது. இப்போது நம்பர் ஆஃப் டேஸ் ரெக்வயர் டு ஃபினிஷ் த ரிமைனிங் ஒர்க். பேலன்ஸ் இருக்க ஒர்க்கை மட்டும் எவ்வளோ நாள் ஆச்சுன்னு கண்டுபிடிச்சாலே போதும் இல்லையா. ஸோ அதுக்கான ஃபார்முலா என்னென்னா, ரிமைனிங் ஒர்க் டிவைடட் பை பி ப்ளஸ் க்யூஸ் 1 டே ஒர்க். ரிமைனிங் ஒர்க் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 9/12 அது முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டோம். அண்ட் பி ப்ளஸ் க்யூஸ் 1 டேஸ் ஒர்க் எவ்வளோ கண்டுபிடிச்சோம், 9/60 இல்லையா. ஸோ 9/12 டிவைடட் பை 9/60. அடுத்த லைனில் அப்படியே இதை ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுதலாமா, 9/12 × 60 டிவைடட் பை 9 9 9 என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். 12 டேபிளில் 60 வரும், 12 1 டைம் 12 5 டைம்ஸ். ஸோ ஆன்சர் வந்து 5. ஸோ ரிமைனிங் ஒர்க்கை வெறும் 5 நாளில் முடிச்சிருக்காங்க. இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ரிமைனிங் ஒர்க் பண்ண முன்னாடி கொஞ்சம் வேலை பார்த்துருக்காங்க இல்லையா, அதையும் இப்போ ரிமைனிங் ஒர்க்கையும் சேர்த்து டோட்டலாக எவ்வளோ ஆச்சுன்னு பார்க்கலாம். டோட்டல் ஒர்க் லாஸ்ட் ஃபோர், ஆல்ரெடி பி வந்து 3 நாள் முடித்தாங்க. அதுக்கப்புறம் பி அண்ட் கியூ சேர்த்து 5 டேஸ். ஸோ 3 + 5 8 டேஸ். ஸோ டோட்டலாக 8 டேஸ் எடுத்திருக்காங்க அந்த கம்ப்ளீட்டாக அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு. அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.